ஜென் குரு ஒருவர் மாணவர்களுக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, உண்மையான ஒளி எது என்பதை பற்றி இன்று அறிந்து கொள்ள போகிறோம். அறிந்து கொள்ள ஆவலாக உள்ளோம் ஐயா. பிறப்பின் அடிப்படையில் எல்லா உயிரும் ஒன்றே. பசி, தாகம், தூக்கம் ஆகியவை எல்லா உயிர்களுக்கும் உண்டு. மேலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இப்பொழுது உங்களை ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இருள் கலைந்து வெளிச்சம் வந்துவிட்டது என்பதை எந்த நொடியில் நீங்கள் அறிவீர்கள்? தொலைவில் நிற்கும் விலங்கு குதிரையா கழுதையா என்பதை அடையாளம் காணக்கூடிய நிலையில் வெளிச்சம் வந்துவிட்டதை நான் அறிவேன் ஐயா. இல்லை, வேறு யாராவது கூறுங்கள் பார்ப்போம். தூரத்தில் இருக்கும் மரம் ஆலமரமா அரச மரமா என்பதை அடையாளம் காணக்கூடிய நேரத்தில் உண்மையாகவே விழுந்துவிட்டது என்பதை அறியலாம். சரிதானே ஐயா? இல்லை, வேறு யாருக்காவது தெரியுமா? எங்களுக்கும் தெரியவில்லை ஐயா, தாங்களே கூறிவிடுங்கள். ஒரு மனிதரை காணும் போது இவர் என் உடன் பிறந்தவர் என்று எப்பொழுது நீங்கள் உணர்கிறீர்களோ அப்பொழுதுதான் உண்மையான ஒளி உங்களுக்குள் ஏற்படுகிறது என்பது பொருள். இரவும் பகலும் வெறும் கால வேறுபாடுகள் தான். உண்மையான ஒளி உள்ளத்தின் உள்ளே ஏற்பட வேண்டியது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஐயா. உள்ளுக்குள் ஒளி இல்லை என்றால் உச்சிவையும் கூட காரிருளே என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். வகுப்பு முடிந்து மாணவர்கள் கலைந்து செல்கின்றனர். குரு அருகில் உள்ள சிற்றூருக்கு புறப்படுகிறார். இருட்டுவதற்குள் ஊரை அடைய வேண்டும். வழியில் யாரோ ஒருவர் படுத்திருக்கிறார். ஆ, யார் அது? சாலையோரம் படுத்து கிடப்பது. குதிரையை நிறுத்தி கீழே இறங்கிய குரு அந்த மனிதனை எழுப்புகிறார். குழந்தாய், எழுந்திரு. நீ யார்? ஏன் இங்கே படுத்திருக்கிறாய்? படுத்திருப்பவருக்கு நீரை பருகத் தருகிறார். குழந்தாய், எழுந்திரு, இந்த நீரை கொஞ்சம் குடி. மயக்கமடைந்தவர் எழுந்து உட்காருகிறார். பசியால் மயங்கி விழுந்து விட்டேன் ஐயா, நான் ஊருக்கு செல்ல வேண்டும். அப்படியா? சரி, என்னிடம் குதிரை இருக்கிறது, நான் உன்னை அழைத்து செல்கிறேன். குரு அவனை தன் குதிரையின் மீது உட்கார வைக்கிறார். மெதுவாக ஏறுப்பா, பார்த்து உட்கார். குதிரையில் ஏறிய அவன் குதிரையை அடித்து விரட்ட தொடங்குகிறான். ஆ, என்ன இது? ஓ, இவன் திருடன் போல இருக்கிறது. என் குதிரையை திருடவே இப்படி நடித்திருக்கிறான். குரு ஏமாற்றத்துடன் நடந்து ஊரை அடைகிறார். இங்கு எப்படியாவது ஒரு குதிரையை வாங்கிக் கொண்டுதான் ஊருக்கு திரும்ப வேண்டும். குரு குதிரை வாங்க சந்தைக்கு செல்கிறார். ஆ, அதோ அங்கே நிற்பது என்னுடைய குதிரை போல உள்ளதே. குருவிடம் குதிரையை திருடியவன் அங்கு நிற்கிறான். குரு அவன் தோளை தொடுகிறார். குழந்தாய், நீங்களா? யாரிடமும் சொல்லாதே. எதை? ஏன்? குதிரையை நீயே வைத்துக்கொள். ஆனால் இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று யாரிடமும் சொல்லாதே. இவர் ஏமாந்தது யாருக்காவது தெரிந்தால் அவமானம் என்று நினைக்கிறார் போலிருக்கிறது. நீ நினைப்பது எனக்கு புரிகிறது குழந்தாய். ஆனால் நான் ஏமாந்து போனது தெரிந்தால் எதிர்காலத்தில் உண்மையிலேயே யாராவது சாலையில் மயங்கி கிடந்தால் கூட அவர்களுக்கு யாரும் உதவ முன்வர மாட்டார்கள். புரிகிறதா? குறுகிய தன்னலத்துக்காக நல்ல கோட்பாடுகளை அழித்துவிடக் கூடாது. இதை நீ தெரிந்து கொள். திருடன் குருவின் பெருந்தன்மையை உணர்ந்து வெட்கி தலை குனிகிறான்.